வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசுடன் குருசக்தி மையம் வரக்கூடிய 11/12/2021 சனிக்கிழமை காலையில் 1:24 வலபிரி அஷ்டமி ஸ்டார்ட் ஆகுது. வலபிரி அஷ்டமி என்பது முழுக்க முழுக்க துர்க்கைக்கு ஜெயபுர்த்தி உணர்ந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வருமானத்துக்காக தேபிரஷ்டமியும் வலபிரஷ்டமியும் காலபிரன் போயிடுறாங்க. வருமானத்துக்காக பிராமணர்கள் தன் வருமான ஏற்பாடு செய்தது. ஆனால் உண்மையாக வலபிரி அஷ்டமி என்பது துர்க்கைக்கு வந்தது. எல்லா சித்தர்கள் எல்லா ஞானிகள் மறைமுகமாக ஜெயதுர்க்கை வழிபாடு செய்தார்கள். வல்லவர்கள் வந்து பிடிச்சாங்க. அதாவது ராமர் வனவாசம் செய்யும் பொழுது குரு வசிஷ்டருடைய அறிவுரைப்பையில் ஜெயதுர்க்கை வழிபாடு சேர்ந்தார். அதேபோல் மகாபாரதத்தில் பஞ்சபாண்ட வனவாசம் செய்யும் பொழுது ஜெயதுர்க்கை வேண்டியதான் போனாங்க. அதுபோல் மகாபு ஸ்டார்ட் ஆகும் பொழுது நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா, தர்மா நீ போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஜெயதுர்க்கை ஆபாங்கனம் செய் அப்படிங்கிற அழைச்சி வெற்றி பெறுவாங்கிறார். அப்போ அதே போல் ராமர் இந்திரஜித் செத்து போயிடுறார். ராவண ஒருத்தன் தான் இருக்கிறாரு. ராமருக்கு ராவணன் அழி கடும் போல் வரப்போகுது. அந்த நேரத்தில் தேவேந்திரர் வராரு. ஐயா, நீங்கள் கலியுகத்தில் அவதார புருஷர், உங்களுடைய எந்த அஸ்திரம் இருந்தாலும் எந்த அஸ்திரத்தாலும் ராவண வதை செய்ய முடியாதுங்கிறார். ஏன் முடியாதுங்கிறார்? அவன் ராவணன் தன்னுடைய தவம் மூலியமாக ஜெயதுர்க்கை நினைத்து தவத்தால் அந்த பதினாள் ஒரு கவசத்தை போட்டிருக்கான். போருக்கு வரும்பொழுது அந்த கவசம் அணியும் வரையும் வரையில் உன்னால் எந்த அஸ்தரத்தாலும் கவசம் மாரி அவனை வதம் செய்ய முடியாதுங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, நீ துர்க்கையைக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்கிறார். ஒரு 108 அதாவது யாக வளர்த்து போட்டி பண்ணார். துர்க்கை வராங்க. இனிமேல் ராவணனுடைய கொடுத்த கவசம் வேலை செய்யாதுங்கிறாங்க. அதே போல் இதை விட ரொம்ப அற்புதம், ஒவ்வொரு செயல்களும் போர்க்களத்தில் திரௌபதி அதிகமாக கும்பிட்டது ஜெயதுர்க்கையை. ஜெயத்திரதன் மாலைப்பு கொள்கிறாரு. மாலை ஆயிடுது, பொழுது இறங்கமாக இருக்குது. வீட்டுக்காரரு நெருப்பில் உழுவ போகிறாரு, தக்க பண்ணி போகிறாரே, ஜெயதுக்கு கும்பிட்றாங்க, எதோ உள்ள காப்பாற்றுறாங்க. அதே போல் ராமருக்கு ராவன் போர் வதம் செய்யறதுக்கு முன்னாடி முதல் நாள் என்ன நடக்குதுன்னா, ராமர் சோர்வாகிறாரு. என் உடம்பில் உள்ள சக்தி யாரோ திருடுற மாதிரி அவகிரம் தெரியுது, எனக்கு உடம்பு சோர்வாயிடுச்சுங்கிறது அப்படியே போர்க்களத்திலே படுத்துறாரு. உடனே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ராவணன் நவகிரகங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு விதமான பிறக்கும் பொழுது அனுகிரகமான மூணு கிரகங்கள் இருக்கும், ஆப்போசிட் கிரகம் இருக்கும். என்ன பண்ணுறாரு, ஆப்போசிட் கிரகத்தை அனுகூலமாக போட்டுருங்க, அனுகூலத்தை ஆப்போசிட்டில் போட்டுருங்கிறாரு. அப்படி நவகிரகம் மாற்றி வச்சா ராவணன் மச்சளவு உடம்பு சோர்வாயிடுது. அப்போ இது இந்த நிகழ்ச்சி நடக்குது. எப்படி நம்ம இந்த நிகழ்ச்சியை இப்படி செய்யக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி இந்த கணவரை சொல்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜெயதுர்க்கையே நீ எப்படியாவது இந்த தகவல் என் கணவர் செலுத்து என்று வேணுடன் ஆஞ்சி பெருமான் உள்ளே எதுவும் நடக்கும் போய் பார்த்து நவகிரகத்தை படி மாற்றி விட்டுறாரு, ரெடி வச்சிட்றாரு. அதுபோல் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிக்கணும், குழந்தைல கல்யாணம் ஆகல, கடை வியாபாரம் நல்லா ஓடணும், டிஎஸ்டி வரக்கூடாது, நிலம் விற்காமல் இருக்குது, வீடு விற்காமல் இருக்குது, எல்லா கேம்பஸில் செலெக்ஷன் ஆகணும், நல்ல மெமரி வரணும். நம்ம ஜாதகத்தை ராகுது சேர்ந்தால் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தை நினைவாள் குறையும். எதுவாக இருந்தாலும் வெற்றிகளை தரும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடு ஞானிகள் ரகசியமாக தன்னுடைய ஆத்மான ஸ்ரீ மட்டும் கற்பித்தார்கள். அதை நம்ம சிஷியர்கள் நலனுக்காக நாங்கள் கற்றுத்தருகிறோம். ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடு வலபுரி அஷ்டமிக்கு நீங்கள் இரவு ரத்தத்தில் கலக்கும் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த வலபுரி அஷ்டமி அன்னைக்கு கருத்தரிக்கும் குழந்தை திருட்டு எண்ணம் உள்ளவனாக பஞ்சம பாதனாக கொலை செய்ய தயங்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறார். அதனால் இரவு சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை இரவு. உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி தடையெல்லாம் வெற்றியாக வேண்டும் என்றால் கடைபிடியுங்கள் ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாட்டை. கரு குருசித்தி மையத்தில் தெய்வ வழிபாட்டில் ஜெயதுர்க்கை வழிபாடு கற்றுத்தரப்படுகிறது. அதனால் ஜெயதுர்க்கை வழிபாடு இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, குரு சிஷிய தத்துவது மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79